வணக்கம் மக்களே, எல்லாரும் பொங்கல் பண்டிகையை ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விஷயத்த பேச போறோம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க. நான் போன பதிவில் சொன்ன மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளில் இருக்கக்கூடிய வெள்ளை ரக அரிசிகள், அதாவது ஒயிட் ரைஸ் வெரைட்டிஸ் என்னென்ன, அதனுடைய பெயர், காரணம் மற்றும் பலன்கள் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். பார்க்கக்கூடிய அரிசி வகை என்னன்னு கேட்டிங்கன்னா சம்பா வகைகள். போன வாரம் பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா அப்படிங்கிற ஒரு அரிசி பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு வெள்ளை ரக அரிசியில் இருக்கக்கூடிய சம்பா பயிர் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பட்டம் இல்லை பருவம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு ஒரு நெல்லுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற பட்டம் பருவத்தில் வந்து நாற்று நட்டு அறுவடை பண்ணாதான் நமக்கு முழுமையாக ஆரோக்கியமாக நம்ம கைக்கு வந்து சேருங்க. அப்படி பருவம் தவறி பயிரிட்டால் என்ன ஆகும்னா அந்த நெல் விளையவே செய்யாது. அப்படியே விளைஞ்சாலும் அந்த நெல்லுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் சத்தும் நமக்கு வந்து சேராது அப்படிங்கிறது தான் உண்மை. இதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பருவம் அறிந்து பயிர் செய். நம்ம விவசாயிகள் இதை தாங்க ஃபாலோ பண்ணிட்டு அறுவடை செஞ்சு நமக்கு நெல்லை ரொம்ப ஆரோக்கியமான முறையில் கொடுக்குறாங்கன்னே சொல்லணுங்க. அந்த வகையில் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அரிசி என்னன்னு கேட்டிங்கன்னா தூயமல்லி சம்பா. இந்த தூய மல்லி ரைஸ், இதுக்கு இந்த பேர் வர்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம். முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதிக்கும் வேளையில் நம்ம இந்த தூய மல்லி வயலில் போய் அப்படி நிற்க அந்த சூரியனோட ஒளி இந்த நெற்கதிர்கள் மேலே படும்போது இந்த நெல்மணிகள் பார்க்க மல்லிகை மொட்டை போல காட்சி தருங்க. இது ஒரு காரணமாகவும், இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அரிசியில் பொங்க வச்சு இது இலையில் பரிமாறும்போது மல்லிகை பூவை உதிரி உதிரியாக தூவி விட்டால் எப்படிங்க இருக்கும், நல்லா வெள்ளையாக மென்மையாக மிருதுவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இந்த அரிசியுமே பார்க்கறதுக்கு இருக்கும். அதனால தான் இதுக்கு தூயமல்லி அப்படிங்கிற பேரை நம்ம முன்னோர்கள் சூட்டியிருக்காங்கன்னே சொல்லணுங்க. இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மற்ற பாரம்பரிய அரிசி வகை மாதிரியே இதுவுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு அரிசியாக பார்க்கப்படுது. அதனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே கிடையாதுன்னே சொல்லணும். மேலும் புரதச்சத்து அதாவது புரோட்டீன் சத்தும் ஜாஸ்தி கொண்ட ஒரு அரிசியாக இது கருதப்படுதுங்க. இந்த அரிசியை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நம்ம நரம்பு மண்டலம் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுது. மேலும் நரம்பு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதுக்கும் இந்த அரிசி ஒரு தீர்வுன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த அரிசியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ். எல்லாருக்குமே இருக்குங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்னால கூடவே ஒரு பிரச்சனை ஒட்டிகிட்டே வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா தூக்கமின்மை. இதனால நிறைய பேரோட லைஃப் பாதிக்கப்படுதுன்னே சொல்லணுங்க. இந்த அரிசி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஓரளவு கண்ட்ரோல் ஆகி நமக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் தரும் ஒரு சக்தி வந்து இந்த அரிசிக்கு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாள் இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தானேங்க ஆசை. இந்த அரிசியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஷைனிங்காகவும் அதாவது பொலிவாகவும் ரொம்ப இளமையாகவும் வச்சுக்க உதவுது. நம்ம வெளித்தோற்றத்தை மட்டும் இல்லைங்க, நம் உள் உறுப்புகள் அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நீண்ட நாள் இளமையாக வச்சுக்கவும் இந்த அரிசி பயன்படுதுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற அரிசி சீரக சம்பா. ஆல்மோஸ்ட் இது எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு அரிசின்னு தான் சொல்லணும். சீரக சம்பானாலே ஞாபகத்துக்கு வர்றது பிரியாணி தானேங்க. அதுவும் சீரக சம்பாவால் செய்கிற பிரியாணி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லான்னு தான் சொல்லணும். ஏன்னா டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அண்ட் இப்போ இதோட பெயர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம உடம்பில் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சீராக வைத்து கொள்வதாலும் பார்ப்பதற்கு சீரகத்தை போன்ற தோற்றம் கொண்டதாலும் இதை சீரக சம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி கொண்ட ஒரு அரிசியாக பார்க்கப்படுதுங்க. அதாவது இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய இரும்பல், சளி, ஜுரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளை நெருங்க விடாமல் நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் இந்த அரிசியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை ரொம்ப சீராக வச்சுக்க பயன்படுது. குழந்தைங்களை ரொம்ப சுறுசுப்பாகவும் அதாவது ஆக்டிவாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் குழந்தைங்களுக்கு டைஜஷன் ரொம்ப ஈஸியாகவும் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த அரிசியோட உண்மையான ஒரு விஷயம். மேலும் பெண்கள் அதாவது லேடிஸ்க்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கை அகற்றவும் மேலும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கவும் இந்த அரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு தாங்க சொல்லணும். இப்போ நான் அடுத்தவங்க கிட்ட காமிக்க போகிற மூணாவது அரிசி வாசனை சீரக சம்பா.
பார்க்கறதுக்கு சீரக சம்பா மாதிரியே தான் இருக்கும். அதனோட பெயர் காரணமுமே அதே தான். கூட ஏன் வாசனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசிக்கு கூடவே எப்பயுமே ஒரு நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது அதை அறுவடை செய்யும் போதும் சரி, அதை கழுவும் போதும் சரி, சமைக்கும் போதும் சரி, உணவாக உண்ணும் போதும் சரி, இது கூடயே ஒரு தனித்துவம் வாய்ந்த அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குங்க. அது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. நீங்கள் இந்த அரிசியை வாங்கி சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட நறுமணம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியும். இந்த அரிசிக்கு உகந்த பெயர் தான் அந்த வாசனை சீரக சம்பா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேங்க. இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே சீரக சம்பா என்னென்ன வேலை செய்யுதோ அது எல்லாமே இந்த அரிசியுமே செய்யும். எக்ஸ்ட்ராவாக ஒரு படி மேலே போய் இப்போ நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம், இல்லை ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் ஒரு குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரிசி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சி நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இந்த அரிசிக்கு இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதையும் தாண்டி இது டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு வந்து செரிமான கோளாறோ இல்லை கேஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த அரிசியில் கஞ்சி வச்சு குடித்தா அந்த பிரச்சனையும் சரியாகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்சர், வயிற்றில் வரக்கூடிய புண், ஸ்டமக் அல்சர், இதுக்குமே இது ஒரு நல்ல க்யூரா இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கக்கூடிய அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க கிச்சிலி சம்பா. வகை இருக்கு, ஒன்று ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இன்னொன்று ஆற்காட் கிச்சிலி சம்பா. இப்போ நான் வச்சிருக்கிறது ஆத்தூர் கிச்சிலி சம்பா. இது இடத்துக்கு ஏற்ற பெயர் கிடைக்குது. மேலும் கிச்சிலி அப்படின்னா அது ஒரு சிட்ரஸ் தன்மை ஜாஸ்தி கொண்ட ஒரு பழம். விட்டமின் சி கண்டென்ட் அந்த பழத்தில் பயங்கரமாக இருக்குன்னே சொல்லப்படுது. அந்த கிச்சிலி பழத்தோட வாடை இந்த நெல் அரிசிக்கு இருக்கிறதுனால இதை கிச்சிலி சம்பா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பெயரிட்டிருக்காங்க. இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அயன் அண்ட் கால்சியம், அதாவது இரும்பு மற்றும் சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச ஒரு அரிசியாக இது கருதப்படுது. மேலும் நம்ம தசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுங்க, அதாவது மசில் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய்ப்பால் ரொம்ப கம்மியாக சுரக்கிற தாய்மார்களாக இருந்தாலும் சரி, தாய்ப்பாலே வர்றதில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற தாய்மார்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயம், மருந்தாகவே யூஸ் ஆகுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசியில் கஞ்சி வச்சு அந்த தாய்மார்கள் குடித்தாங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமாகவே தாய்ப்பால் சுரக்க வைக்கும் சக்தி இந்த அரிசிக்கு இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய ஐஆர் வெரைட்டிஸ் எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தானுங்க. அந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸை உருவாக்குறதுக்கு இந்த மதர் டிஎன்ஏ, அதாவது இந்த அரிசியில் இருக்கக்கூடிய மதர் டிஎன்ஏ வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்த அரிசி பாருங்கள் இந்த கிச்சிலி சம்பா. இப்போ அடுத்து நான் பேசக்கூடிய அரிசி வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலுப்பைப்பூ சம்பா. பெயர் காரணம் ஓரளவுக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இலுப்பைப்பூ சம்பா நெல் வயலுக்குள்ளே நம்ம போகும்போது அந்த காற்று அடிக்கும்போது இலுப்பைப்பூவோட வாடை நமக்கு வருவதாலும், அறுவடை செய்யும்போது அந்த இலுப்பைப்பூவோட மனம் நமக்கு வருவதாலும் இதை இலுப்பைப்பூ சம்பா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. என்னால் இந்த அரிசியை உங்களுக்கு காமிக்க முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ போடுற அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே என்னால் இந்த அரிசியை வாங்க முடியலங்கிறது தான் உண்மை. உங்களால் இந்த அரிசியை வாங்க முடியும்னா தயவு செஞ்சு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த அரிசியில் பயங்கரமான மெடிசினல் வேல்யூ ஒளிஞ்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். சொல்ல போனால் சித்தா மெடிசனில் இப்போவுமே இந்த அரிசியை தான் மூலப்பொருளாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஜென்ரலாக இப்போ வீட்டில் வந்து நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை பெரியவங்களோ என்னங்க சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா அரிசி கஞ்சி கொடு, கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. நம்ம முன்னோர்கள் காலத்தில் அரிசி கஞ்சி அப்படின்னாலே இந்த இலுப்பைப்பூ சம்பா வந்து முதலிடத்தை பிடிக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சோர்வான ஒரு உடம்புக்கு ரொம்பவே வந்து மிருதுவாக இருக்குமா இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு. மேலும் அந்த நேரத்தில் தேவைப்படுற சத்துக்கள் ஜாஸ்தி இந்த அரிசியில் இருப்பதாலும் நம்ம முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க. மேலும் பெட்ரிட்டனாக இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரோக்கில் இருக்கவங்களுக்குலாம் இந்த அரிசி ரொம்பவே ஒரு மெடிசினல் வேல்யூ ஒரு கொண்ட ஒரு அரிசியாக பார்க்கப்படுதுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டயபெட்டிக்கே வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் இந்த அரிசியை கண்டிப்பாக சாப்பிடணும். டயபெட்டிக் உங்கள் பக்கமே நெருங்காது அப்படிங்கிறதையும் ரொம்பவே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அரிசியை பற்றி. ஓகே மகளே, இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? செட்டிநாடு ஸ்பெஷலான கருப்பு கவனி ஸ்வீட் ஆன் த வே. அதுக்கு நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்டில் தென், திஸ் இஸ் யாமினி. டாடா, பை பை அண்ட் வணக்கம்.